நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அதாவது பிக் பாஸ் அல்டிமேட் இது முடிந்ததுக்கு பிறகு மீண்டும் விஜய் மியூசிக்கில் வந்து மீண்டும் ஒளிபரப்புறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதுலேயும் ப்ரோமோக்கள்லாம் போடுறாங்க. நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்த்து இதில் வெற்றியாளர்கள் யார், எல்லாம் எந்த பொசிஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் முதல்ல இருந்து அதை பார்க்கும்போது, ஏன்னா பிக் பாஸ் அல்டிமேட் தொடங்கும் போது இவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க, இவங்க தான் செகண்ட் பிளேஸ் போட போகிறாங்கங்கிறத நமக்கு தெரியாது. அவங்களுடைய ஜேர்னி எப்படி தான் இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்போங்க. அந்த அப்டேட்டில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ என்னென்னா, ஸ்னேகன் தான் அந்த இதை வாசிக்கிறாரு. இப்போ உங்கள் கையில் மொபைல் ஃபோன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி உங்கள் சோஷியல் பேஜஸில் ஸ்டோரிஸ் போடுவீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. இப்போ ஷாரிக் சொல்கிறார், நான் இந்த வீட்டில் முதல் கேப்டனாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த லிவிங் ஏரியாவில் ஒரு கான்டெஸ்ட், மனசில் இருக்கிறத அந்த பேசணும் அப்படிங்கிற விஷயம் தான். இங்கே தான் வனிதா விஜயகுமாருக்கும் பாலாஜி முருகதாஸுக்கும் ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, புரளி பேசி நான் அது பேசவே இல்லை இங்கே சாதிக்கிற மாதிரி யார் அப்படிங்கிற மாதிரி இங்கும்போது வனிதா விஜயகுமார் சொல்கிறாங்க, இது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ன உடனே ஒரு குரல் கேட்குது, யாருன்னு தெரியாது பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே, பிக் பாஸ் இது ரொம்ப சில்லியாக இருக்காங்க, முதல் நாள்லேயே ஆரம்பிச்சிட்டாங்களா அக்கா, ஓகே ஓகே நம்மளால நான் இந்த கேமுக்கெலாம் வரலைங்க, நான் பாட்டுக்கு போகிறேங்க அப்படின்ன உடனே பாலாஜி முருகதாஸ் சொல்கிறாரு, ஏங்க இது உங்கள் வீடு இல்லை, நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் ஓனர்லாம் இல்லை, நீங்கள் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் தான் அப்படின்னு அவர் சொல்ல, அங்கேருந்தே ஆட்டம் சூடு பிடிக்குதுங்க. எவ்வளோ பேர் பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்துட்டு இந்த ப்ரோமோ பார்க்குறீங்க, கமெண்ட்டில் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.